ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்றை தேடும்போது இதிலுள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாகப்படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். தெருவில் நடந்து போயிட்டு இருக்க பாட்டி திண்ணையில் விளையாடிக்கிட்டு இருக்கிற சிறுமிகள்கிட்ட போகிற போக்கில் ஒரு சத்தம் கொடுத்துட்டு போகிறது வழக்கம். ஏட்டி எடுபட பொண்ணுகளா, இன்னைக்கு என்ன தேடி ஆக்கி வச்சிருக்கீங்க? அதுக்கு சோறு குழம்பு ரசம் கறி கூட்டு ஆக்குறோம் பாட்டி. கர்ம சிரத்தியா சிறுமிகள் பதில் சத்தம் கொடுக்குங்கள். அது ஒரு அருமையான சிறுமியர் பிராயம். அஞ்சாறு பொண்ணுங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சொப்பு சாமான்களை வீட்டு வாசலில் அடுக்கி வச்சு சமைச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. மண்ணிலேயே கோயில் கட்டி உண்மையிலேயே சிறு அளவில் சமைச்சு கோயிலில் உள்ள சாமிக்கு நைவேத்தியம் படைச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற வேலையில் அங்கே ஆம்பளை பசங்களும் இருப்பானுங்க. அவனுங்களுக்கு வேலையே இந்த பொண்ணுங்க சமைக்கிறத தடுக்கிறதும் கட்டின கோயிலை கலைக்கிறதும் தான். இது வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக நடக்கிற சமாச்சாரம். அதுவும் பணத்திலேயும் அந்தஸ்துலேயும் அதிகமாக 2, 3, 4, 5 வயசில் உள்ள பசங்களுக்கு 8-10 வயசில் உள்ள பொண்ணுங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சி கலேபரத்தை உண்டு பண்ணுறது அவனுங்களுக்கு அலாதியான பிரியம். அந்த பொண்ணுங்க வருத்தப்படுவாங்க. சின்ன பையன்னு வாஞ்சையாக இருப்பாங்க. ஆனால் அவன் பண்ணுற குறும்பு அவங்கள கஷ்டப்படுத்துறதால கெஞ்சுவாங்க. கண்ணு, நாங்கள் சமைக்கிறத தரோம்டா, சாப்பிட்டுக்கோ, இந்த கலைக்கிற வேலையை மட்டும் பண்ணாதேடா. அந்த குறும்புக்கார பையன் யார் சொன்னாலும் காதிலேயே வாங்கிக்காம சமையல் பாத்திரத்தை உருட்டி விடுறதும் மண் கோயிலை களைச்சி விடுறதுலேயுமே கவனமாக இருப்பான். பெரிய எடுத்து பையனாச்சே, பொண்ணுங்களும் வேற வழி இல்லாமல் சகிச்சுப்பாங்க. பெண்களுக்கே உரிய மிக அழகான உயர்ந்த பண்பாகிய பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை அங்கே மிளிரும். பொண்ணுங்க கொடுக்குற அந்த சிறு சோற்று பண்டங்களை பசங்க சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட்டில் இருக்கிற சத்தானது சல்லடையில் சலிச்சு நல்லதை மட்டும் எடுக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ள உள்ள சவ்வுகளால் சலித்தெடுக்கப்பட்டு சத்து மட்டும் பிரித்து எடுத்து கொள்ளப்படும். சக்கை வெளியேற்றப்படும். ஆனால் மனசுக்குள்ள போடுற எண்ணெய் தீனிகளை பிரித்தெடுத்து நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை வெளியே தள்ளி விடுறதுக்கான அமைப்பு நம்ம உடம்புல இல்லை. அதுங்க போடுற சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு கோயிலையும் களைச்சி விட்டுட்டு தான் போவானுங்க பசங்க. அதில் ஒரு பரம திருப்தி அந்த பயபுள்ளைங்களுக்கு. ஏண்டா திருட போன இடத்துல வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரையும் கட்டி போட்டுட்டு அவங்க வீட்டில் பீரோவில் இருந்த மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு போனியே, அதோட போயிருக்க கூடாதா? அதோ அந்த வீட்டில் உள்ள அந்த பெரிய ஒரு தலையில் வீங்குற அளவுக்கு எதுக்குடா 2 குட்டு குட்டுன அப்படின்னு ஜட்ஜு கேட்குறாரு திருடனை பார்த்து.
பணத்தால் மட்டும் திருப்தி கிடச்சிடாதுங்க ஐயா. அர்த்தருடா சொன்னது, நம்ம குட்டினா தான் அவருக்கு திருப்தி கிடைக்குமா. அன்லைக் அவர் பாடி தட் அன்கான்சியஸ்லி ஃபில்டர் ஃபுட்ஸ், அவர் மைண்ட் கின் நாட் அன்கான்சியஸ்லி ஃபில்டர் மென்டல் இம்ப்ரெஷன்ஸ். வி நீட் டு மெடிடேட் டு கிளீன் அவர் கப், தென் கான்சியஸ்லி அப்சர்வ் மென்டல் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் தம் ஃப்ரம் ஓவர் ஃப்ளோயிங் இன் டு அன்கான்சியஸ் ஆக்ஷன். Spirit on human journey, not human journey on, not human on spirit journey. Spirit on human journey, not human on spirit journey. சரி பொண்ணுங்க போட்டோம், பொண்ணுங்க விளையாடுறதும் பசங்க கலைச்சி போட்டுட்டு குறும்பு பண்ணுறதும் தொன்று தொட்டு நடந்து வருது. பெரிய இடத்து பையனான முருகன் இதே மாதிரி அங்கே விளையாடிட்டு இருந்த பெண்களிடத்தே குறும்புத்தனத்தை காட்டிக்கிட்டு இருந்தாராம். உலகத்தையே ஆளும் சிவன் மற்றும் அண்டம் ஏழும் அரசாலும் உமையின் மகனாக இருக்கலாம். அந்த பதுஸ்ல நாங்க சமைச்ச சோத்தை உனக்கு படைக்கிறோம், சாப்பிட்டு விட்டு போ. அதை விடுத்து நாங்க கஷ்டப்பட்டு செய்து கட்டிய மணல் கோயிலை இடிப்பதும் விளையாட்டு இடத்தை கலைப்பதும் செய்யாதே, அதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லுவாங்களாம். பிள்ளை மதி செஞ்சடை செருக்கும் பெருமானார்க்கும் உலகேளும் பெற்ற தாய்க்கும் நீ அருமை பிள்ளை எனில் எம் பேராய வெள்ளம் அமைத்த சிறு சோறு வேண்டில் இடுகேம் அல்லது எளியேம் விளையாடிடத்து சிறுகுரம்பு சிறுகுரம்பு விளைத்தார் பொறுக்க விதியுண்டோ. பிள்ளைத்தமிழ் முத்து குமரசாமி. செப்பிடு வித்தை சீர்மேவும் நுண்மொழி.